ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் ஜூஸ் ரெசிபி. அதுக்கு பெரிய நெல்லிக்காய் மூணு எடுத்திருக்கேன். சீட் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி 2 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கும் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கும் எடுத்திருக்கேன். இந்த புதினா இஞ்சி காம்பினேஷன் வந்து ஜூஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்தளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா அரைச்சதுக்கப்புறமே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா ஜூஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமே இந்த நெல்லிக்காய் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை வந்து ஒரு சட்னி மாதிரி இல்லைன்னா பொரியலில் கூட நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்காக ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து லெமன் கொஞ்சம் பிழிஞ்சி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜூஸை வந்து நீங்கள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மூணு நெல்லிக்காய் எடுக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் போட்டோம் அப்படின்னா ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.